அவங்களுக்குள்ள விரிசல் வந்துரும் போல நீ பண்றதே வந்துருச்சு வந்து அப்படியே சுத்தியான வெட்டி அதை பிரிச்சிடணும் ஒரு புள்ள இருக்கு எனக்கு ஒரு புள்ள இருக்குன்னு நீ நினைக்க வேணாமா இதெல்லாம் பேசுற வயசுல அவனுக்கு சாப்பிடா நீ புள்ள வேணாம் எனக்கு அவன் கல்யாணம் வேணும் கேக்குறான் ஒரு கல்யாணம் வேண்டும் எனக்கு வயசுக்கு அவங்க பாத்த இப்ப எனக்கு வயிறு எல்லாம் எரியுது எனக்கு அதவே ஆமா புத்தி எனக்கு தான் வயிறு எரியும் உங்களுக்கு ஏன் வயிறு எரியுது அந்த விஷ் இந்த விஷ் முடிச்சு கொல்லணும் ஏய் அவ அடிக்க நின்னு பேசு டேய் நீ வரையே நான் இது இந்த கொஞ்சம் நம்ம அசிங்கம் பண்ணிக்கிறவங்க அசிங்கமா இல்ல கிளம்புங்க பிரிஞ்சு கிளம்புங்கன்ற நான் என் புள்ள இருக்கான் என் புள்ள இருக்கான் என் புள்ள இருக்கான் நான் சொன்ன பாரு புள்ள இருக்கான் சொல்றே உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லிருக்கலாம் அப்பவே எல்லாரும் தம்பி அடிச்சு சொல்றேன் நானு இருக்கு இருக்கு ஹே காய்ஸ் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களா இல்லை பார்ட் டைம் ஒர்க் போகலான்னு நினைக்கிறீங்களா இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைக்கிறீங்களா எஸ் இது உங்களுக்கான அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் போதும் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணால் ஜாயின் பண்ணலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது ஃப்ரீ ட்ரைனிங் சொல்லிக் கொடுத்து மந்த்லி 20,000-50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் இதனுடைய ஃபுல் டீட்டெயில் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம்மை வெளியே போடா நீ நீ போ இங்க வராத நீ வீட்டுக்கு வராத நீ எனக்கு புள்ளையா இல்ல போட்டு போடா நீ போடா வெளியே போடா நாளைக்கு எப்பா நீ வாப்பா வாப்பா இல்ல இல்லப்பா அவன் வந்து ரொம்ப தப்பா பேசுறான் நான் வரல வாப்பா 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 நீ வாப்பா அவன் என்ன கேளு நீ ஏ வச்சு 4 அடி அடி அவன் அந்த மாதிரிலாம் நீ யோசிக்காத அவன் அடிப்பான் அந்த மாதிரிலாம் நீ போவதுன்னா போய்க்கோ அவ்வளவுதான் இந்த அவமானம் உனக்கு தேவையா வாழ்க்கையே இவனை அப்புறம் யார்தான் திருத்திருத்த வீட்டுல ஆம்பளை அவன் பெரிய பிள்ளை நீ ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன் அவன் கரெக்டா ஆன்சர் பண்றேன் எவ்வளவு சார் பிடிச்சப்பா மச்சான் ஒரு கட்டிங் போட்டுறான்னா மாமனுக்கு மரியாதை அந்த படம் வந்தா பாத்துக்கட என்ன பண்ற நிம்மதியாருப்பா தம்பி எப்பாங்க வாயா 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 வந்திருந்தாங்க கேளு வந்திருந்தாங்க அடி 4 அடி அடிச்சாதான் அவனுக்கு புத்தி வரும் நீயே கேட்கலன்னா யாரையா கேட்பாங்க அந்த வீட்டுல நீயே கேட்கலன்னா அப்புறம் வேற யாரு கேட்பாங்க சரி நான் கேக்குறேன் 4 இழுப்பாங்க சரி நான் கேக்குறேன் அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயா நான் கேக்குறேன் அவன் ஏதாவது தப்பா பேசினா இங்க இருந்து போயிடுவான் அவரு விட்டு போயிடு இப்படி கோச்சின்னு கோச்சின்னு பெரிய புள்ள பெரிய புள்ளன்னு நான் ஒன்னதானப்பா சொல்லிட்டு இருக்கேன்
அவன் எனக்கு பெரிய குழம்பு ஒரு மாதிரி செம்மையா ஆக்ட் பண்ற நல்லா தண்டிக்கிற மாதிரி ஓடி போயிடும் வேண்டும் எனக்கு இவங்கிட்ட எப்படி பேசுதுன்னே தெரியல. அதாவது என்ன முடியல சொன்னா என்னன்னா அவருக்கு கல்யாணம் வேணுமா? உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் வேணும். என்ன பண்ணு, போய் பொண்ணு பார்க்கணும். அது அடுத்த 3 நாட்களுக்குள். ஏய் 3 நாள் அப்புறம் என்னடா? 3 நாட்க்கு அப்புறம் நான் அப்பாவா போறேன். நீங்க கலம் கல்யாணமே ஆவல எப்படி கலம்? நீங்களும் கல்யாணம் பண்ணி வச்ச அப்பா உங்களுக்கு இன்னைக்கு விஷத்தை வச்சு கொடுக்க வேண்டியதுதான். நான் விஷத்தை தான் வச்சு கொடுக்க போறேன். இப்பேற்பட்ட புள்ளைய 20 வயசு கூட அவளே இதுக்குள்ள கல்யாணமா பொண்டாட்டி அவளே ஆழ்ந்த காலே குஷ்டு உயிர் வாழ்ந்துறேன். நீ தர விஷமா என்ன கொல்ல போகுது? வெளியே வை, நாளைக்கு ஒரு பெக்கப் போடுவோம். இல்ல கல்யாணம் தான் பண்ணும் கண்டிப்பா. சரி விடு, கடுப்பாடு. அடுத்த 3 நாட்கள் 3 நாள் நீ நிற்கிற எவ்வளவு நாள் பதவிக்கு வரையும் டைம் இல்ல. நானு நீ அடிக்கிறியா என்னப்பா? தொட்டு பாக்குறியா? நாலு இழு இழுன்னு சொல்லிட்டு வா. அடிச்சா அவன் திருப்பி அடிச்சா என்ன பண்றது? வருது கேட்டு புடிச்சா நாலு இழு. நான் வெட்டி போவேன். இன்னொரு வாட்டி கை கை வச்சானே நான் வெட்டி போறேன். தெரிஞ்சுக்கோ. யா மேல கை வைக்கிறதுக்கு நீங்க யாரு? டேய் எங்க அம்மா பத்தி சொல்ற? நீ யார பத்தி சொல்ற? யார பத்தி சொல்ற? அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. கூச்சி இருக்கறாரு பாரு. ஓவட்டோ கூச்சி போறாரு. வாழ்க்கை இருக்கு. ஏய் நீ நினைக்கிறீங்களா? போச்சுமா தலைமையிலும் எங்கேயாவது போய் செத்து தொலையாண்டா நாயே. வெளியே போயிடு, தயவு செஞ்சு. நீ எனக்கு பிள்ளைய வேணாம், எனக்கு நீ வெளியே போயிடு. நானே எனக்கு கல்யாணம் வேணும் கல்யாணம் வேணும்னு சொல்லி நான் அழைச்சிருந்தேனா?
வாழ்க்கை பேசுற நாயே உன்னாலும் நான் செத்து போறேன்டா. என் தம்பி தகச்சதான் முக்கியம். நான் சுத்தி இருந்தேன் பாருக்கோ. ஒரே ஒரு கல்யாணம், திருமணம், ஒரே ஒரு திருமணம். அப்ப கூட போறோம், அப்ப கூட போறோம். உங்க பத்தி யோசிக்கிறேன். போயிட்டான் அவ்வளவுதான். இதுக்கு அப்புறமா நான் வாழை வெட்டிய வீட்டுலதான் உட்காந்து. கொஞ்சம் நேரத்துல நீங்க இருக்கீங்களேன்னு நான் ரொம்ப வார்த்தையெல்லாம் நான் அடக்கி பேசியிருந்தேன். ரொம்ப எமோஷனல் ஆகாம இருந்தேன். இல்லன்னா அவனை ஒரு வழி பண்ணிட்டு இருப்பேன் நானு. வெளியில போகும்போது அப்படியா? எப்ப பார்த்தாலும் என்னதான் சேர்ந்து சேர்ந்து எல்லாரும் என்ன ஏமாத்துங்க. நீதான் இடிச்ச வயசு என்ன மொம்மா கூட ஆயிட்டாங்கடி உனக்கு. என்ன பாவம் அடி வாங்க அவன்தா ஏமாத்தான் இருக்க.